வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கேதரிங் பேண்ட்டு 38 சைஸ். அது மெட்டீரியல் எப்படி போட்டு வெட்டலான்றது தான் மெத்தடு. அந்த கட்டிங் எப்படின்றது பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துணி பாருங்கள், இப்போ 2.5 மீட்டர் இருக்குது. இப்போ கேதரிங் பேண்ட் எப்படி வெட்டலான்றது பாருங்கள். இப்போ மெயினாக வந்து மெட்டீரியல் எப்படி கட் பண்ணுன்றது தான் பார்க்கணுங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிடுறேன், இதை 2 பீஸாக கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது கட் பண்ணியாச்சுன்னு இப்போ மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை வந்து அப்படியே திருப்பிடுங்க. இந்த மெட்டீரியல் போடுறது தான் மெயின். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பியாச்சு. இப்போ இது வந்து ஒன் சைடு இருக்குது, இதை மறுபடியும் நீங்கள் இப்படி திருப்பிடுங்க. இப்போ வந்து இந்த த்ரெட்டு இழை வந்து ஒரே மாதிரி ரெண்டும் போயிடும். இப்போ வந்து நம்ம பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டத்தில் போட்டுட்டு நம்ம இதை கரெக்டாக இப்படி மடிங்க. இந்த மெட்டீரியல் இப்படி தனியாக எடுத்துருங்க. ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃபோல்டிங்கு ஒரு 1.5 இன்ச்சு. ஓகே, பாருங்கள், ஒரு 8 இன்ச்சுக்கு கேதரிங். இப்போ கேதரிங்க்கு வந்து ஒரு 8 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். பேண்ட்டு உயரம் பார்த்தீங்கன்னா 38. இப்போ இந்த 38 கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து மேலே வந்து 6 இன்ச்சு குறைச்சிடணும். அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து யோக் பட்டி வரும். இதை நம்ம ஒரு லைன் போட்டுருவோம். இப்போ இந்த 6 இன்ச்சு வச்சுட்டு இப்போ வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா 38. இப்போ இதை நம்ம மூணாக பிரித்து தான் இதை இறக்கணும், ஃபாக் இறக்கும். இப்போ நம்மளுக்கு 1.25 ஒரு புள்ளி வரும். இதை நம்ம இறக்கிட்டோம்னா இப்போ இது ஒரு லைன் நம்ம போட்டுருவோம். இப்போ வந்து நீ அளவு பாருங்கள். இப்போ இதுலேருந்து இந்த பாட்டம் இந்த 8 இன்ச்சில் பண்ண பாருங்கள். இதில் எடுத்திங்கன்னா 25.5 வருது. இதில் பாதி வந்து 12.5. இப்போது 2.5 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிடுறோம். இதுதான் நீயோட அளவு. இப்போ இதில் பாருங்கள், இந்த காஃப் அளவு. இப்போ இதில் பாதி எடுத்துகிட்டு 1 இன்ச்சு மேலே ஏற்றினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நம்ம இதில் ஒரு லைன் போட்டுருவோம். இப்போ வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா 9. இப்போ 9 பாதி 4.5. இந்த 4.5 நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இந்த காஃப் அளவு வந்து 13. அதில் பாதி வந்து 13 பாதி 6.5. நீ வந்து 15. 15 பாதி வந்து 7.5. 7.5 ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா 38. அதை நம்ம 4 பிரிச்சிங்கன்னா 9.5 வருது. பாரு 9.5, அதில் இந்த 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை நம்ம லைன் போட்டுருவோம். இப்போ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு
வரைஞ்சிக்கிறேன். நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து உறிஞ்சி இது பண்ணணும், இது மாதிரி உறிஞ்சி கம் பண்ணி லைட்டாக ஸ்லோ பண்ணுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது கேதரிங்கை வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வச்சுடுங்க. இந்த 4 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போ எல்லா லைன்லேயுமே ஒவ்வொரு மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம தைக்கும் போது இந்த கிராஸில் வந்து நகராது. நம்ம இதை வெட்டியாச்சு, இடுப்பு பட்டி வெட்டிவிடுவோம். இப்போது இந்த ஸ்ட்ரைட் பீஸ் இருக்கு, 2 பீஸ் இருக்கு, அதை எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை இடுப்பு பட்டி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்க்கு மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச்சு வரா மாதிரி வச்சுருங்க. அந்த கரையை வெட்டி எடுத்துடணும். இப்போ நம்ம இங்கே 7.5 வச்சுருவோம். 7.5 வச்சு ஒரு நேராக கோடு போட்டுருங்க. இடுப்பு அதாவது சீட்டு வந்து 4 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 9.5 வருது, அதுலேருந்து வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ். அதே மாதிரி இங்கே 9.5, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸு. இதை வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிடுவோம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெட்டி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.